சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில நடிச்சு எல்லாரையுமே சிரிக்க வச்சு அதுக்கப்புறமா இறந்து போன ஒரு 30 நகைச்சுவை நடிகர்கள் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அந்த நடிகர்கள் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 பாலு ஆனந்த். 2016 வருடம் ஜூன் 3 தேதி ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காரு. ராஜாதி ராஜா, பிஸ்தா, உன்னை நினைத்து, ஜே ஜே, பழனி, மனிதன் இது போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 2 சிட்டி பாபு. 2013 வருடம் நவம்பர் 8 தேதி இறந்து போயிருக்காரு. இவர் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்றதுனால சிவியராகி கோமா ஸ்டேஜுக்கு போய் தான் இறந்து போயிருக்காரு. சிட்டி பாபு அவர்கள் இறக்கும் போது அவருக்கு வயது 49. 5 ஸ்டார், ஒற்றன், பாய்ஸ், தூள், குருவி, சக்கரக்கட்டி, பாண்டி, அரண்மனை இது போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 3 லுல்லு சபா பாலாஜி. 2014 வருடம் மார்ச் 7 தேதி ஜாண்டிஸ் வந்து இறந்து போயிருக்காரு. இவருக்கு வயது 43. காதல் FM, சிலம்பாட்டம், திரு திரு துரு துரு, மின்சாரம் இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 4 வடிவேலு பாலாஜி. 2020 வருடம் செப்டம்பர் 10 தேதி ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காரு. அப்போ அவருக்கு வயது 45. கலக்க போவது யாரு, யாரிடா மகேஷ், கோலமாவு கோகிலா, முனி இது போன்ற பல திரைப்படங்கள் அண்ட் பல ரியாலிட்டி ஷோஸ்லயும் கலந்திருக்காரு. நம்பர் 5 வினு சக்கரவர்த்தி. 2017 வருடம் ஏப்ரல் 27 தேதி இறந்து போயிருக்காரு. அப்போ அவருக்கு வயது 71. இவர் ஒரு சூப்பரான நடிகர். நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ல வில்லன் ரோல்லாம் நடிச்சிருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி நிறைய காமெடி ரோல்லையும் இவர் நடிச்சிருக்காரு. 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் முனி திரைப்படம் இவருடைய 1000வது திரைப்படம். இதை தாண்டி கிரி, சேட்டை, அருள், சொக்கத்தங்கம், லவ்லி, அன்புடன், நாட்டாமை, மாப்பிள்ளை இது போன்ற பல்வேறு விதமான திரைப்படங்கள்ல சூப்பரா நடிச்சிருக்காரு. நம்பர் 6 சந்திரபாபு. 1974 வருடம் மார்ச் 8 தேதி இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 46. மகாதேவி, புதையல், மரகதம், வாலிப விருது இந்த மாதிரி பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 7 SS சந்திரன். 2010 வருடம் அக்டோபர் 9 தேதி ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காரு. விஷ்ணு, கருப்பு நிலா, தாமரை, பவித்ரா, உழைப்பாளி, மாப்பிள்ளை, ராஜா சின்ன ரோஜா இது போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 8 செல்லதுரை. 2015 வருடம் பிப்ரவரி 7 தேதி கிட்னி இஷ்யூனால இறந்து போயிருக்காரு. அப்ப இவருக்கு வயது 74. செல்லதுரை அவர்கள் ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளமால பாதிக்கப்பட்டு வந்தாரு. பட் அதுக்கப்புறமா அவருக்கு ஏற்பட்ட ஹை பிளட் பிரஷர் காரணமா அவர் இறந்து போயிட்டாரு. ஸ்ரீ, நைனா, அன்பேவா, கில்லாடி இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 9 RSG செல்லதுரை. 2021 ஏப்ரல் 29 தேதி ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 84. அன்னியன், சிவாஜி, தெரி, மாரி இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 10 காதல் தண்டபாணி. 2014 வருடம் ஜூலை 20 தேதி இறந்து போயிருக்காரு ஹார்ட் அட்டாக்கால. அப்ப அவருக்கு வயது 74. காதல், சண்டக்கோழி, முனி, கச்சேரி ஆரம்பம், அரண்மனை இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 11 TS துரைராஜ். 1986 ஜூன் 2 தேதி இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 75. மூன்று பெண்கள், குமரி, மணமகள் இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அடுத்து 12வது தீப்பெட்டி கணேசன். உடல் நல குறைவால தீப்பெட்டி கணேசன் அவர்கள் மார்ச் 22, 2021 அதாவது இந்த வருடம் இறந்து போயிருக்காரு. இறக்கும் போது அவருக்கு வயது 30. ரேணிகுண்டா, பில்லா 2, நீர் பறவை, கண்ணே கலைமானே இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 13 டைபிஸ்ட் கோபு. 2019 வருடம் மார்ச் 6 தேதி இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 85. ருத்ரா, பாண்டியன், வால்டர் வெற்றிவேல், கோல்மால் இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 14 பக்கோடா காதர். 1998 வருடம் ஜனவரி 21 தேதி அவருக்கு இதய குறைபாடால இறந்து போயிட்டாரு. மனிதன், சோலையம்மா, செந்தூர பூவே இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 15 கல்பனா. 2016 வருடம் ஜனவரி 25 தேதி ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வயது 50. தோழா, இதய திருடன், தும் தும் தும், சின்ன வீடு இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நம்பர் 16 என்னதே கண்ணையா. 2012 வருடம் ஆகஸ்ட் 7 தேதி இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 87. தேவா, எம்மகன், தவம், தோரணை, படிக்காதவன் இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 17 கருணாநிதி. 1981 வருடம் டயபெட்டிஸால இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 57. ஆலயம், தியாகம், அன்புக்கு நான் அடிமை இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 18 கருப்பு சுப்பையா. 1997 வருடம் இறந்து போயிருக்காரு. மாறவன், உள்ளே வெளியே, மணிரத்னம், ஜல்லிக்கட்டு காலை, சம்ராட் இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 19 கிருஷ்ணமூர்த்தி.
அக்டோபர் 2019 வருடம் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 55. போய், தீபாவளி, ஜில்லா, கைதி, கடைக்குட்டி சிங்கம் இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 20 என் எஸ் கிருஷ்ணன் 1957 வருடம் ஆகஸ்ட் 30 தேதி இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 48. வால்மீகி, ஹரிதாஸ், சிவகாமி, கண்ணகி இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 21 குள்ளமணி 2013 வருடம் டிசம்பர் 25 தேதி கிட்னி ஃபெயிலியரால இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 61. மாயா, தோரணை, பெரிய மருது இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 22 குமரிமுத்து 2016 வருடம் பிப்ரவரி 28 தேதி உடல்நலக்குறைவால இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 75. தென்காசி பட்டணம், உள்ளே கொள்ளை போகுதே, வில்லு இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 23 தேனி குஞ்சாரம்மாள் 2008 வருடம் ஏப்ரல் 18 தேதி இறந்து போயிருக்காங்க. தாஜ்மஹால், ஜோர், விருமாண்டி, திருப்பாச்சி, சிவகாசி, தீக்குச்சி இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நம்பர் 24 டி ஏ மதுரம் 1974 வருடம் மே 23 தேதி ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வயது 55. சந்திரலேகா, நல்ல தம்பி, பாரிஜாதம், லைலா மஜ்னு இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நம்பர் 25 மணிவண்ணன் அவர்கள் 2013 வருடம் ஜூன் 15 தேதி ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 59. யூத், ரெட், அமைதி படை இந்த மாதிரி பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. 26 சுருளி மனோகர் 2014 வருடம் ஆகஸ்ட் 7 தேதி இறந்து போயிருக்காரு. கேன்சர்னால இறந்து போயிருக்காரு. இயற்கை, கில்லி, படிக்காதவன், சுரா இது போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. 27 மனோரமா அவர்கள் 2015 வருடம் அக்டோபர் 10 தேதி இறந்து போயிருக்காங்க. இவங்களுடைய இறப்புக்கு காரணம் அவங்களுடைய உடல்ல மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு இல்னஸ்னால. சோ 78 வயது இருக்கும் போது அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க பல்வேறு விதமான திரைப்படங்கள்ல பல கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான குணச்சித்திர நடிகையும் கூட. தாமிரபரணி, தேவா, கற்க கசடர, நாட்டாமை, நட்புக்காக இது போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நம்பர் 28 என் மாத்ருபூதம் 2004 வருடம் நவம்பர் 18 தேதி இறந்து போயிருக்காரு. ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 60. வாலி, விசில், பெண்ணின் மனதை தொட்டு, ஷாஜகான் இது போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 29 சீனு மோகன் ஹார்ட் அட்டாக்கால 2018 வருடம் டிசம்பர் 27 தேதி இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு வயது 62. அஞ்சலி, இருவர், ஜெர்ரி, இறைவி, ஸ்கெச் இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. கடைசியா 30வது நம்ம பார்க்க போறது கிரேசி மோகன் அவர்கள். 10 ஜூன் 2019 வருடம் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டாரு. அப்ப அவருக்கு வயது 66. அருணாச்சலம், இந்தியன், தோஸ்த், வசூல் ராஜா, எம்பிபிஎஸ் இது போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மள விட்டு பிரிஞ்சு போன நம்ம தமிழ் பிலிம்ல இருக்கக்கூடிய காமெடி நடிகர்கள் ஒரு 30 பிரபலங்களை பத்தி பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு காமெடி நடிகர் யார், யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிரபலங்களை பத்தின மேலும் பல ஸ்பெஷலான அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.